ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு க்யூட் அண்ட் குட்டி ஹார்வெஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் எளிதாக வளர்க்கக்கூடிய, அதுவும் அதே சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே வளர்க்கலாம். அப்படி ஒரு விதமாக வளர்க்கக்கூடிய கொத்தமல்லி கீரை தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொத்தமல்லி கீரையை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா சரியாக விதைச்சி ஒரு 20 டேஸ் கிட்டே இருக்கும். சரியாக என்னால் கவனம் செலுத்த முடியலை, அதனால தான் கொஞ்சமாகவே வளர்ந்துருக்குது. ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. இது கூடவே என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மக்காச்சோளம் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா சும்மா தான் நான் போட்டு விட்டேன். இதுக்கு இடையில் என்ன ஆச்சு அப்படின்னா, தண்ணி விழும்போது மண்ணால் மூடி அது தானாகவே வளர்ந்து வந்தது தான். அதுதான் அந்த மக்காச்சோள பிளான்ட்டு. இதுக்கப்புறமா ஒரு 10-15 டேஸுக்கு மேலே தான் நான் போட்டேன். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா அந்த மக்காச்சோளம் நல்லாவே ஹைட்டாக இதை விட வளர்ந்துருச்சு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இந்த கொத்தமல்லியை ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மக்காச்சோளத்தை அப்படியே அந்த க்ரோ பேக்லேயே வளர விட போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் எடுக்கிறேன், ஏன்னா மொத்தமாக பிச்சோம் அப்படின்னா மண்ணோட வந்துடும். ஸோ மண்ணை ஃபுல்லாகவே இந்த மாதிரி உதறி விட்டு எடுக்கிறேன். ஏன்னா மண் வந்து ஏன் இப்படி பொலபொலன்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாட்டர் டெய்லி ஊற்றுவேன். அதே சமயத்தில் என்னென்னா, நான் மண்கலவை தயாரிக்கும் போது அது கூடவே மண் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோகோ பிட்டு, அதாவது தென்னை நாற்கழிவு வந்து கலந்து தான் வச்சேன். அதனால தான் அது பிடுங்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே வருது. அதே மாதிரி லைட்டாக அந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு எடுக்கிறோம் அப்படின்னாலே போதும், மண் ஃபுல்லாகவே விழுந்துடும். நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. ஆனால் இது என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா, இது நான் கட் பண்ணி வச்ச அன்னைக்கு ஈவினிங்கே என்ன பண்ணிட்டோன்னா சட்னி வச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ வந்து நான் அதோட கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்க முடியல. ஸோ இதனால் இந்த வீடியோவை வந்து இது கூட நான் ஜாயின் பண்ணலை. ஸோ காமிக்க முடியலை. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஓரளவு ஒரு கட்டு கொத்தமல்லி வாங்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இதுக்கு நான் செலவழித்த காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கம்மி தான். மேக்ஸிமம் 10 ரூபாய்க்குள்ளே தான் நம்ம சீட்ஸ் வாங்கினேன். நம்ம சீட்ஸ் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை, நம்ம வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மசால் தயார் பண்ணுறதுக்கு அந்த இதுவே போதும். அவ்வளோதாங்க இந்த கொத்தமல்லி ஹார்வெஸ்ட் முடிஞ்சது. ஏன்னா அதுக்கப்புறமா இன்றைக்கி கொஞ்சம் அந்த சீனியவரை கூட இருக்குது, அந்த சீனியவரையும் கொஞ்சமாக ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். சீனியவரை பிளான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், வெயில் ரொம்ப அடிக்குது இல்லையா, நாங்கள் ஷேனட் வேறு போடலை. ஸோ என்னாகுது அப்படின்னா இதாகிடுது, வெயிலுக்கு ரொம்ப வாடி போயிடுது. அதே சமயத்தில் இலைகளும் மஞ்சள் நிறமாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த டைம் என்னாச்சு அப்படின்னா என்னால் கவனம் செலுத்த முடியலை. அதனால் என்னென்னா நெக்ஸ்ட் சீசனில் இதை விட கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பெரிய பிளான்ட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி என்னென்னா ஒரு 3 மந்த்ஸ் கிட்டே இருக்கும், நல்லாவே ஈல்டு கொடுத்தது. பட் இப்போ என்னாச்சு அப்படின்னா இதாயிடுச்சு. ஸோ ப்ராப்ளம் இல்லை, இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு க்யூட் குட்டி தக்காளி, ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. பார்க்கறதுக்கு அந்த செர்ரி டொமேட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செர்ரி டொமேட்டோ மாதிரி தான் இருக்குது. அண்ட் பார்க்கறதுக்கு க்யூட்டாகவே இருக்குது, செம்மையாக இருக்குது. இன்னோட ஹார்வெஸ்ட் இவ்வளோதாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் மீ.